फ्रेंड्स वेलकम टू माय यूट्यूब चैनल इंस्पिरेशनल टॉकीज இன்னைக்கு வீடியோல இஃப் பட் ரிடட் கிப்ளிங் போம் ஸ்டாண்ட் சர்வீஸ் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய போயிட்ரி ப்ரோஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் அப்கமிங் வீடியோஸ்ல சிம்பிள் வேஸ்ல அப்லோட் பண்ண போறேன் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் போம்ல ஆர் வேற எந்த ஒர்க்ஸ்லயாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் 100% எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் சரிங்க உங்க டாபிக் உள்ள போகலாம் அபவுட் தி ஆத்தர் ஜோசப் ரெடியார்ட் கிப்ளிங் ஃப்ரம் 30th டிசம்பர் 1865 டு 18th ஜனவரி 1936 அண்ட் ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் ஜர்னலிஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் போயட் அண்ட் நாவலிஸ்டும் கூட சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஃபிக்ஷன்ல The Jungle Book, short story la The Man Who Would Be King, poems la Mandalay, The Gods of the Copybook headings, The White Man's Burden and If. Short story style la ivaru dhaan pudhumiyana vishayangala kondu vandhavar. So ivara andha kalaiyin kandupidippaalarnu solranga. About the poem. Indha poem oru manidhanin thanippatta vishayangalaiyum unarvu poorvamaanavatraiyum படிப்பவர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையிலும் எழுதப்பட்டிருக்கு ஸ்பீக்கர் அதாவது போயட் தன்னோட மகனுக்கு ஒரு சிறந்த மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணநலன்களை எடுத்து சொல்றாரு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அண்ட் லைஃப்ல சிக்கல்கள் அதாவது சவால்கள் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்றாரு இஃப் இஸ் எ டைடாக்டிக் போம் டைடாக்டிக்னா நீதிகளை போதிக்கக்கூடியது ஸ்பீக்கர் தன்னோட மகனுக்கு சில குறிக்கோள்களை முன்வைக்கிறாரு அது மட்டுமில்ல சில வரைமுறைகளையும் வகுக்கிறாரு நிலையான வாழ்க்கை வாழவும் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை பொறுமையோடு எதிர்கொள்ளவும் சொல்றாரு யாரையும் வெறுக்காம நியாயமான வழியில அந்த குறிக்கோளை அடையணும்னு சொல்றாரு மேஜர் தீம்ஸ் மெச்சூரிட்டினா முதிர்ச்சி பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா பெரிய மனுஷனை போல நடந்துக்கணும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நம்மள நாம ஃபர்ஸ்ட் உணர்றது இண்டிவிஜுவலிசம் தனித்தன்மையோட விளங்குவது சக்சஸ் வெற்றி பர்பஸ் ஆஃப் லைஃப்னா வாழ்க்கைக்கான காரணம் மகிழ்ச்சி ஹாப்பினஸ் நெக்ஸ்ட் யூத் இளமை பருவ வாழ்க்கை நெக்ஸ்ட் மாடரேஷன்னா மிதமான செயல்கள் மற்றவர்களின் சைக்காலஜி நெக்ஸ்ட் அதாவது உளவியலை தெரிஞ்சு நடக்கிறது அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து வில் பவர் நம்பிக்கை நாம வெற்றி பெறுவோம்னு நம்பி நாம செய்கிற செயலை விரும்பி செய்யணும் இதுதான் தீம் இப்போ போம் பார்க்கலாம் இந்த போம் ஃபுல்லாகவே ஆத்தர் தன்னோட சனுக்கு கொடுக்குற அட்வைசஸாக தான் இங்கே கொடுத்துருக்காரு ஸ்டான்ஸா ஒன் நாம் எடுக்கிற முடிவில் முதல் நம்பிக்கையோடு இருக்கணும் சரியோ தப்போ வெற்றியோ தோல்வியோ ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அது உங்களால் தானே மனசுக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறாரு சில பேர் அவங்க தவறுக்கும் தோல்விக்கும் உன்ன காரணமாக காட்டலாம் அதாவது அவங்க சன்கிட்ட சொல்கிறாரு உன்ன காரணமாக காட்டலாம் ஆனால் நீ அதுக்கெல்லாம் உடஞ்சி போயிடாத உன் மேல யாராவது தேவை இல்லாம பழி சொன்னாங்கன்னா கண்டுக்காத நீயும் அவங்க லெவலுக்கு கீழே இறங்கி போயிடாத அவங்கள மாதிரி நீயும் வெறுப்ப காட்டாத ஆனா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கொஞ்சம் யோசி அவங்க ஏன் அப்படி உன் மேல பழி சொன்னாங்கன்னு அப்படி யோசிக்கிற நேரத்துல ஒருபோதும் தவறிடாத அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண காரணம் இருக்கான்னு பாரு இல்லனா நீயும் குறிக்கோளை நோக்கி நகர்ந்துட்டே இரு ஒருபோதும் அதுக்காக நீ சக மனிதர்களை விட உயர்ந்தவன்னு நினைச்சிடாத ஆத்தர் அவரோட சன் கிட்ட சொல்றாரு நெக்ஸ்ட் ஆன்சர்ல என்னன்னா கனவு காணலாம் அது தவறில்லை ஆனா கனவாகவே கழிஞ்சிட விடக்கூடாதுன்னு சொல்றாரு வெறும் கனவுகளோ கற்பனையோ உன்னை முன்னேற்றாது அதுக்காக உன் கனவுகள் மேய்ப்பட நீ செயல்படணும் உழைக்கணும் அப்படி குறிக்கோளை நோக்கி நகரும் போது வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையோட இரு முனைகள் தான் அது ஒரே நோக்கத்தோட பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம சினிமாவில் சொல்ற மாதிரி தோத்துட்டோம்னு பூமியை பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு ஜெயிச்சிட்டோம்னு வானத்தை பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு என்னைக்கும் நேர்கொண்ட பார்வையோட இருக்கணும் நெக்ஸ்ட் இந்த உலகமே ஒரு சதுரங்க வேட்டை தான் யாரு எங்கிருந்து வெட்டுவானே தெரியாது அது மாதிரி நீ சொன்ன உண்மை வார்த்தைகள் பொய்யாக திரிக்கப்பட்டதை நீ கேட்டா இல்ல அவங்களுக்கு ஏற்ப உன்னை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு உனக்கு தோணுச்சுனாலும் தெரிஞ்சாலும் உடஞ்சு போயிடாத உன்னை நீ தான் தேற்றிக்கிட்டு முன்னேறணும் உடைந்த அனைத்தையும் மறுபடி உன்னால மட்டும்தான் ஒட்ட வைக்க முடியும்னு சொல்றாரு அதனால உன்னை சரி பண்ணிட்டு எழுந்து ஓட ஆரம்பி அப்படின்னு அவர் சன் கிட்ட அட்வைஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸாக தான் இஃப் யூ கேன் கீப் யூர் ஹெட் வென் ஆல் அபவுட் யூ
are losing theirs and blaming it on you. If you can trust yourself when all men doubt you, but make allowance for their doubting too. If you can wait and not be tired by waiting, or being lied about, don't deal in lies, or being hated, don't give way to hating, and yet don't look too good nor talk too wise. Second stanza. If you can dream and not make dreams your master, if you can think and not make thoughts your end, if you can meet with triumph and disaster, and treat those two impostors just the same, if you can bear to hear the truth you have spoken, twisted by nails to make a trap for fools, or watch the things you gave your life to broken, and stoop and build them up with worn-out tools. Next, third stanza la enna solranga na, pitch and toss. Eppovum வெற்றியோ தோல்வியோ ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாது. வெற்றி அடையணும்னா சில விஷயங்களை இழக்க தயாராக இருக்கணும். இழக்கிறத பற்றி என்னைக்கும் நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அது உன்னை வெற்றியை நோக்கி நகர விடாமல் தக்க வைக்கும். தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஆத்தர் தன்னோட சன்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபோர். தோல்விகளை கண்டு எப்பவும் ஓய்ந்து போயிடாத. ஒருவேளை உனக்கு கஷ்டம்னு தோணுச்சுன்னா, உன் உடல் உனக்கு ஒத்துழைக்கலன்னு நினைச்சா, உன் உள்ளத்தால் இல்லாமல் உன் அறிவால் யோசி. உன் ஆன்மாவுக்கு புத்துணர்ச்சியான வார்த்தைகளை சொல்லி உன் குறிக்கோள்களுக்காக உன் மனசை தக்க வச்சு உன் உடலை மனசார தாங்கி நில்லு, வெற்றியை நோக்கி முன்னேறி செல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த வெற்றி பயணத்தில் நீ நிறைய பேரை சந்திக்க நேரிடும். யாருடைய செல்வாக்கும் உன்னை தாக்கிடாமல் பார்த்துக்கோ. யார் கூட நீ இருந்தாலும், அரசனாகவே இருந்தாலும், சக மனிதனின் தேவைகளை மறந்துடாத. எந்த நிலைமையிலும் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கணும். உன்னை பற்றி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும். உன் கூட இருக்கவங்க உன்னை காயப்படுத்தலாம், உன் மேலே சார்ந்து இருக்கலாம். ஆனால் யாருக்கும் அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு நீ யாருன்னு தெரியும், எது தப்பு சரின்னு தெரியும். உன் வாழ்க்கையை நீ வாழ மறந்துடாத. நீ நான் சொன்ன எல்லாத்தையும் கற்றுக்கவும் மதிக்கவும் ஆரம்பிச்சிட்டா, இந்த உலகம் இனி உன்னோடது. அது மட்டும் இல்லை, அப்போ நீ ஒரு சிறந்த மனிதனாக இருப்பேன்னு ஆத்தர் சொல்கிறாரு. இஃப் யூ கேன் மேக் ஒன் ஹீப் ஆஃப் ஆல் யுவர் வின்னிங்ஸ் அண்ட் ரிஸ்க் இட் ஆன் ஒன் டர்ன் ஆஃப் பிச் அண்ட் டாஸ் அண்ட் லூஸ் அண்ட் ஸ்டார்ட் அகெயின் அட் யுவர் பிகினிங்ஸ் அண்ட் நெவர் பிரீத் அ வேர்ட் அபவுட் யுவர் லாஸ். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஸ்டான்ஸ். If you can force your heart and nerve and sinew to serve your turn long after they are gone, and so hold on when there is nothing in you, except the will which says to them, hold on. If you can talk with crowds and keep your virtue, or walk with kings nor lose the common touch. If neither force nor loving friends can hurt you. If all men count with you, but none too much. If you can fill the unforgiving minute with 60 seconds worth of distance run, yours is the earth and everything that's in it. And which is more, you will be a man, my son. Conclusion. ஒரு தந்தையா வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு வாழ்க்கைனா வெற்றி தோல்வி இரண்டும் அடங்கியதுதான். அது மட்டும் இல்லாம என்னைக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கெட்ட நேரங்களிலும் நல்ல மனிதனா ஒரு மகன் தன்னை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு சொல்றாரு. இன்னொரு பொதுவான விஷயம் என்னன்னா, இப்பெல்லாம் படிப்போ வாழ்க்கையோ தோல்வினா தற்கொலைன்னு போயிடுறாங்க. ஸோ இவர் எதுவாக இருந்தாலும் ஒரே மனப்பான்மையோட எதிர்கொள்ள சொல்கிறாரு. என்றைக்கும் வாய்ப்புகளுக்காக காத்திருக்காம அதை நாமே உருவாக்கி பயணிப்போம். எக்ஸ்பெக்டட் குவெஸ்டின்ஸ். வாட் லைஃப் லெசன்ஸ் ஆர் வி டாட் இன் த போம்? வாட் ஆர் த வேல்யூஸ் ரெப்ரசன்டட் இன் த போம்? ஹவு டஸ் ரட்யார்ட் கிப்ளிங் ப்ரெசன்ட் ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ்? What is the theme of the poem? What does the pitch and toss refer to in the poem? In the questions la edhu ketalum ipo na sonna explanation vechi neenga easy ah essay compile pannirlam. Thank you for watching. Indha video ungalku useful ah irukumnu nambaren. Marakama channel ah subscribe pannidunga. Innum vera edhaachum poem ku explanation venumna poem name author oda mention pannidunga.